தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற வீடியோ உங்களை வந்தடையும். ஸோ வாங்க நேயர்களே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, கவனக்குறைவால் ஒரு பொது அதிகாரி ஒரு குற்றவாளியை தப்ப விடுறார். ஸோ அப்போ வந்து என்ன நடக்குது, பிகாஸ் நம்ம ஒரு குற்றத்துக்காக ஒரு கைதியை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லியிருப்போம், அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கார், அவரோட கவனக்குறைவால் அவர் தப்பிக்கிறார். இல்லை அதனால் இப்போ ஏற்கனவே ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கும், அவர் தப்பிக்கிற காரணத்தினால் நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளோட இன்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்தால் என்ன நடவடிக்கை எடுக்கிறது, ஸோ அது வந்து 2-3 கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மூணு செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஐபிசி செக்ஷனில் 2-3, 2-4, 2-5. ஸோ 2-3 தப்பாக விட்டால் என்ன பண்ணுறது. ஸோ 2-4 வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணும்போது அவரை நம்ம அரெஸ்ட் பண்ண விடாமல் பொது அதிகாரியை தடுக்கிறது. ஸோ இது ரெண்டாவது விஷயம். ஸோ மூணாவது விஷயம், 2-5 பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை அரெஸ்ட் பண்ணும்போது நம்ம அதை தடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி மூணு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். இதோட டெஃபினிஷன் நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2-3 எஸ்கேப் ஆகிறது கன்ஃபைன்மெண்ட் நெக்லஜென்ட்னால, அடுத்தது வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி நம்மளை வந்து பொது அதிகாரி அரெஸ்ட் பண்ண வரும்போது அதை தடுக்கிறது, இல்லை நம்மளை சார்ந்த இன்னொரு நபரை அரெஸ்ட் பண்ண வரும்போது தடுக்கிறது. இந்த விஷயம் நீங்கள் ஜென்ரலாகவே லைஃப்பில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வரும்போது ஒரு பெரிய ஆட்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட நிறைய பணியாட்கள் இருப்பாங்க, இல்லை அவங்களோட கட்சிக்காரர்கள் இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் அவர் அரெஸ்ட் பண்ண விடாமல் தடுப்பாங்க, இல்லை அவர் வந்து அரெஸ்ட் பண்ண விடாமல் அவரை தடுத்துப்பார். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் அந்த தடுக்கிறதுக்கான தண்டனை உண்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனி எக்ஸாம்பிள் தரேன், இன்னும் நல்லா புரியும். மூணு செக்ஷன் பார்க்க போகிறோம். 2-2, 3 அண்ட் தென் 4 அண்ட் தென் 2-5. மூணு செக்ஷன் தனித்தனி எக்ஸாம்பிள் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2-3. ஸோ 2-3 ஏன் ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கார். ஸோ ஜெயிலில் இருக்கும்போது போலீஸ் அதிகாரியோட நெக்லஜென்சினால் இந்த இவர் வந்து எஸ்கேப் ஆயிடுறார். ஸோ இந்த மாதிரி ஆகிட்டாரா, இந்த 2-3 தண்டனை உண்டு. இந்த தண்டனை காலம் மேக்ஸிமம் 2 இயர்ஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, பேஸ்ட் ஆன் த இன்வெஸ்டிகேஷனில் இது ப்ரூவ் ஆனோம் கோர்ட்டில் ஜட்ஜி முன்னாடி. ஸோ 2-4 ஏன் ஒரு நபர் இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வர்றார், அப்போது இந்த அரெஸ்ட்டுக்கு இவர் ஒத்துழைக்க மாட்டேன்றார், அப்போஸ் பண்ணுறார், அப்போஸிங் த அரெஸ்ட், அந்த மாதிரி அப்போஸ் பண்ணுறது சட்டப்படி குற்றமாகும். இதுக்காக இவர் என்ன அஃபென்ஸ் பண்ணுறார், மேபி போலீஸ் அதிகாரியை தாக்க முயற்சிக்கிறாரா, இல்லை ஏதாச்சும் திட்டுறாரா, இல்லை என்ன விஷயத்தை பண்ணுறார். ஸோ அதுக்கேற்ற அஃபென்ஸ்க்கான தண்டனை ப்ளஸ் இவர் இந்த 2-4 தண்டனை, இது ரெண்டுமே இவருக்கு கிடைக்கும். ஸோ அந்த 2-5 இதே மாதிரி ஏன் ஒரு நபர் போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரார், இந்த சமயத்தில் இவர் நிறைய ஆட்களை வச்சு அவங்க மூலயமா இவரை காப்பாற்றிக்கிறார், இவர் இவரோட ஃபைட் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் ஏ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பேர்சன் வச்சுப்போம், இவருக்கு நிறைய பணியாட்கள் இருக்காங்க, போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ண வரா, ஸோ அவர் வீட்டுக்கு வாசப்படியிலே போலீஸை நிறுத்தி இவங்களை வச்சு போலீஸை தாக்க முயற்சிக்கிறதோ, இல்லை போலீஸை திட்டுறதோ, இல்லை இவர் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ செய்கிறார். அப்போது இவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, இவருக்கு அது என்ன அஃபென்ஸ் செய்கிற தூண்டுதல் பேரில் இவருக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு கேஸுக்கு பல கேஸில் வழக்கு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போது 2-5 பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். 2-5 அனதர் பர்சனை போலீஸ் வரும்போது அவரோட டியூட்டியை செய்ய விடாமல் தடுக்கிறார். ஸோ இவங்க டியூட்டி செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கான தண்டனை இவர் வந்து ஒரு பொது ஊழியருக்கு அவரோட அரெஸ்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இன்ஸ்டிகேட்டிங்கான பனிஷ்மெண்ட், அண்ட் தென் இவர் எதுவும் பண்ணல, இவர் வந்து செய்ய வேண்டிய வேலையை இவர் செய்ய விடாமல் தடுத்ததுக்கான. ஸோ மொத்தமாக 2-5 ஜென்ரலான விஷயம், இந்த செய்ய விடுறதுக்கு செய்ய விடாமல் தடுத்ததுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த மூணு விஷயம், செக்ஷன் 2-3 அண்ட் தென் 2-4 2-5, மூணு செக்ஷனை பார்த்தோம். உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். எதாவது டீட்டெயில் வேணால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ பிளேலிஸ்ட்டில் இதுக்கு முந்தைய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணால் தான் எல்லாமே நல்லா புரியும். ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.